இச்சபுச்சின் மலை இந்து இப்படி எல்லாம் நினைச்சும் பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் விஜய் விஷாலும் சௌந்தர்யா பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சாச்சனாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன், திடீர்னு ஏன் வந்ததுன்னு தெரியல. சாச்சனா வந்து ஆல்ரெடி சௌந்தர்யா கூட போன வாரம் தான் சண்டை போட்டாங்க, பட் இப்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி முத்துக்குமரன்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தையே இந்த இடத்துல வந்து விஜய் விஷால்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 weeks வந்து சைலண்ட்டாக இருந்தாங்க, நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன், அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினேன், அவங்க வந்து ஏன் கேங் அதாவது அவங்கள ஏன் ஒதுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசினேன். ஆனால் இப்போ பார்த்தா அவங்க வந்து அப்படியே வேறு மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்க, எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு ஒரு பயங்கர கில்ட்டாக இருக்குது, நான் வந்து தப்பாக வந்து பண்ணிட்டனோ அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சண்டை நடந்தாலும் நடுவில் இவங்க எதுக்கு வராங்க, அன்ஷிதாக்கும் ராணுவுக்கும் சண்டை நடக்கும்போது இவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வராங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி விஷால்கிட்ட வந்து சொல்ல, விஷால் வந்து நீ வந்து நீ ஃபீல் பண்ணி தானே பேசுகிற, இப்போ சௌந்தர்யா வந்து அந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னா உனக்கு அப்படி தோணுது நீ பேசுகிற கரெக்டாக, மற்றவங்க யாராவது சொல்லி உனக்கு பேசுனா அது தப்பு, ஆனால் உனக்கே வந்து தோணுது இல்லை, ஸோ அதனால் நீ பண்ணுறது கரெக்டு தான், நீ ஃபேஸ்லே அடிக்கிற மாதிரி வந்து பேசுகிற, மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேச கற்றுக்கிட்ட இல்லை, நான் சௌந்தர்யான்னு சொல்லலை, நீ யார்கிட்டனாலும் இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கல, அது வந்து நல்ல விஷயந்தான். அதே மாதிரி இங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ண வரல. ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் வந்து ஒரு என்டர்டெய்னராக வந்தேன், ஸோ நான் யாரும் கேரக்டர் அசாசினேஷன்லாம் வந்து பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நான் என்டர்டெய்னர் மாதிரி இருக்கேன், என்டர்டெய்னராக இருக்கேன் இந்த வீட்டில், நான் என்டர்டெய்னராக தான் வெளியே போவேன், 6 வாரம் இருந்தாலும் நான் என்டர்டெய்னராக தான் வெளியே போவேன். ஸோ என்னாலலாம் வந்து சேஞ்ச் ஆக முடியாது. அப்படி நான் சேஞ்ச் ஒரு காட்டினேன் அப்படின்னா இப்போது என்னை வந்து பார்த்துட்ருப்பாங்கள்ல வெளியே, என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருப்பாங்க, என் பேரண்ட்ஸ் பார்த்துட்ருப்பாங்க, அவங்க எல்லாம் பார்க்கும்போது என்னடா இது வேறு யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்கள்ல. ஸோ அந்த ஒரு இடத்த நான் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இருந்துட்டு போயிடலாம். ஸோ அவங்க மாறிட்டே இருக்காங்க அப்படின்னா நீ அதெல்லாம் கண்டுக்காத விட்டுரு அப்படிங்கிற மாதிரி, நீ உனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லு யாராக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால் வந்து சாச்சனாக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு சாச்சனாக்கு சௌந்தர்யாவுக்கும் திரும்ப முட்ட போதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கான்வர்சேஷன் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவோட வாய்ஸில் வந்து விஷால் வந்து அவங்க பேசுகிற மாதிரி பேசினது வந்து பார்க்க முடிஞ்சுது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து விஷால் எல்லாரோட வாய்ஸும் வந்து எடுக்கிறாரு, ஸோ அதெல்லாம் வந்து மிமிக்ரி அப்படின்னு பார்க்கலாம். பட் சௌந்தர்யா வாய்ஸ் எடுக்கும்போது அவர் நார்மலாக மிமிக்ரி பண்ணாலுமே அது எப்படி நம்மளுக்கு கன்வே ஆகுது அப்படின்னா சௌந்தர்யோட வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதை கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து கொஞ்சம் போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் அவாய்ட் பண்ணிக்கலாம் சௌந்தர்யா கிட்ட அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோன்றதாக வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஷால் பண்ணுறது வாய்ஸ் எடுக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.